ஃபீவர் சே இருக்கு முத நாள் தானே போயிட்டு நாளைக்கு வருவோம் ஹே வாட் ஆர் டுயிங் ஹியர் சார் ஃபர்ஸ்ட் டே சார் ஒரே ஃபீவர் சே இருக்கு சார் ஓ அப்படியா கொஞ்சம் அங்க பாரு உனக்கு மச்சான் கை எடுத்து கை சொன்னடா சுடுங்க எல்லாருக்கும் நம்மள மாதிரி தான் இருக்கா ஏய் கிளாஸ் போங்கடா ஓகே சார் ஏய் நீ கிளாஸ் போடா ஓகே சார் வாங்க போ ஏய் வயிறு கடிங்க ஐயோ பின்னாடி இருக்கு சார் நல்லது ஒழுங்கு தெரியுமா பிளாக்வுட் பாபு வசந்த் ப்ளூ பிரிண்ட் பூபாலன் மீரா சரி இது என்னடா டோக்கியோ நைரோபி மெர்லின் வித்யா சார் சரிடா அதெல்லாம் விரா இது என்னடா டோனி ஸ்டாக்கு ஜாக் ஸ்பேரோ எஸ் சார் கொஞ்சமாவது பயம் இருக்கா டேய் வெள்ளவா இல்ல வெள்ளவா உங்களெல்லாம் என்னம்மா இன்னும் வீட்டுல இது ஸ்கூல்மா இன்னும் வீட்டுக்கு அனுப்பு படிமா படுத்துதுங்க ச்சே டாடி இன்னுமா டீ போறேன் டேய் உடக்கடா ஏன்டா படுத்துறீங்க சாரி சார் சார் டேய் ஸ்கூல்டா இது ஒழுங்கா படிங்கடா ஏன்டா இப்படி படுத்துறீங்க அலாரம் ஊர வச்சு துணி துவைக்கணுமே போட்டு எடுத்து துவை நான் கூட சேம் மெமரி யூ கேரியான குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கியூஏ செஷன் சொல்லியிருந்தேன் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ பேசிக் க்வெஸ்சன்ஸ் வந்து ஆரம்பிப்போம் மார்வின் ஸ்டாடம் வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லு சொல்டா ஸோ நீ ப்ரிப்பேர் பண்ணல பிரவீன் ஸ்டாடப் சார் வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியல சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட என்னன்னு சொல்ல தெரியல சிம்பிளி வேஸ்ட் வீரா நீ சொல்லு அவனும் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ஆன் பிரின்சிபல் அமௌண்ட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் தி ஃபார்முலா இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டு ஆர் இன்டு டி வேர் பி ஸ்டாண்ட் ஃபார் பிரின்சிபல் ஆர் ஸ்டாண்ட் ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் டி ஸ்டாண்ட் ஃபார் டைம் இன் இயர்ஸ் இப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றான் இதுக்கு இன்னொரு क्वेश्चन கேப்போம் வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் Compound interest is interest calculated on both principal and interest at regular interval. The formula is compound interest equal to P of 1 plus R by N whole power N t minus enough, Veera, use it. Very good, very good. Thank you, sir. நல்லா படிச்சிருக்கா. போயிடலாம். நான் கேட்ட question நீ answer பண்ணதால 50 times, இல்ல 100 times நாளை வரும்போது impose செய்யிட்டு. Sir, okay, வா. Thank you, students. டேய் என் கூட தான்டா இருந்த இதெல்லாம் எப்படா படிச்ச பைஜூஸ் கிளாஸ்லடா பைஜூஸ் கிளாஸ்னா ஆக்சுவலா இதுல மட்டும் தான் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு டீச்சர் இருப்பாங்க எதுக்கு ரெண்டு டீச்சர் மெயின் டீச்சர் நமக்கு ஃபுல் கான்செப்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே அப்ப இன்னொருத்தவங்க நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒயிட் போர்டில் அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணுவாங்க இது ஃபுல்லாக ஆன்லைன் தானே ஆன்லைனில் தான் ஆனால் நமக்கு ஒரு ரியல் கிளாஸ் நமக்கு ஃபீல் வரும் அதுவும் இல்லாமல் நமக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்க்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க ஓ அப்போ நீ இதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவேன் இதுக்கப்புறம் எல்லாம் வரமாட்டேன் அப்படி தானே அப்படிலாம் இல்லை
எனக்கு வாரத்துல மூணு நாள் தான் கிளாஸ் அதுல ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாலும் சண்டேஸ்ல அட்டென்ட் பண்ணிடுவேன் ஸோ டைம்லாம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் நல்லா இருக்கே நானும் இதுக்கப்புறம் பைஜூஸ் கிளாஸ் ஜாயின் பண்றேன் ஆன்லைன் கிளாஸ் எஃபெக்டிவா படிச்சிருப்பீங்க நீங்க என்ன படிச்சீங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மது எக்ஸ்பிளைன் அபௌட் அட்ஜெக்டிவ் volume 1 or volume 2 sir volume 2 volume 2 la 4th chapter 5th chapter sir chapter 5 sir and the 5th chapter 10th question ma okarma thank you sir marvin marvin leave sir dei hey, odanda endra explain about adjective sir volume 1 or volume 2 va volume 2 la lesson 5 la page number 20 la 10th question solle தெரியாதா தெரியாம எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க உங்களுக்குலாம் பாடம் நடத்தி ஏபிசிடி மறந்துடுவோம் போல என்னத்த ஆமா ஏபிசிடிக்கு மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் தெரியுமா உனக்கு தெரியும் சார் சொல்லு லெட்டர்ஸா ஆமா நீங்க செஞ்சு பாரு பொறுமையா டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எவ்வளவு இருக்கும் பச்சா ஒரு 18 சொல்லு 18 எவ்வளவு பேர் லேங்குவேஜ் 18 சொல்றேன் ஸ்மால் லெட்டர்ல ஒரு 15 கேபிடல் லெட்டர் ஒரு 15 நாளோ 30 வந்துடா 30 30 சொல்றா ஓகே சார் ஓகே 32 சார் என்னடா ஏபிசி மொத்தம் எத்தனை லெட்டர் கூட தெரியாதா இது உங்களுக்கு பாடத்துக்கு மாடு மேக்க போலாம் இதெல்லாம் இங்கிலீஷ் வாதே வாதே என்னத்த சொல்றது ஜி ஓகே ஏபிசி 26 லெட்டர் நான் தெரியாதே இது முன்னாடி சொல்ல வேண்டியது தான நீங்க சொல்ல வேண்டியது ஆ ஓகே நம்மா சார் டிஎன்ஜி வருஷம் டிஎன்ஜி சாரி இட்ஸ் ஓகே ஆக்சுவலா யூகே இங்கிலீஷ் பதிலா ஸ்பானிஷ் இங்கிலீஷ் தெரிஞ்சேன் இட்ஸ் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச யூகே இங்கிலீஷ்ல போயிடலாம் ஏய் என்ன சின்ன குறி ப்ராஜெக்ட் டேவா என்ன திடீர்னு எல்லாம் இப்படி சயின்டிஸ்ட் ஆயிட்டானுங்க இப்படியே போனா நம்ம வீட்டில் மாட்டி விட்டுருவானுங்க வீட்டுக்கு போய் ஏதாவது எடுத்துட்டு வருவோம் எப்படி அவனாவது நம்மள மாதிரி வந்திருப்பானுங்களே அவனா ஐயோ டைமர் 9 ஆயிடுச்சு மச்சான் ப்ராஜெக்ட் முடிக்கல தானே ஆமாடா அதான் பாய் ஆமா நீ நானும் தான் முடிக்கல முடியலையா சரி சரி பயப்படாத என் கூட வா நான் என்ன பண்ணனோ அதே திருப்பி பண்ணு வா அப்படி என்ன பண்ணுவா guys this is my project next this is a global warming கூட get up get up hello guys this is volcano eruption wow super what is this sir handmade motor machine get up sir out macha hey ipa claps mattu paara va next do vara sir harrison project sir this is our project sir project explain it sure sir macha According to Newton's third law, for every action, there is an equal and opposite reaction. Project. Thank you, class. Thank you, sir. Purila. One more time. Sir, we can do many more times, sir. Macha? Apriya. According to Newton's third law... Hey, chake, chake, chake. Ungalukku Newton fifth law pathi theriyuma? Macha? Na sol thara. Sir, 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 sir. எக்ஸாம் டைம் டேபிள் வரப்போகுது எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் மச்சான் நம்ம இது வரைக்கும் தான் படிக்கல இதுக்கப்புறமா நல்லா படிச்சு பாஸ் பண்ணுறோம் மாஸ் காட்டுறோம் மாஸ் காட்டுறோம் இப்போது நம்ம சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் லெசன் 1 அண்ட் லெசன் 2 இட்ஸ் வெரி பேசிக் திங் அதில் நடத்துறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க அதை நீங்களே ரிகால் பண்ணிக்கோங்க என்ன மச்சான் வீட்டை படிச்சுக்கோ சொல்கிறான் அப்போ படிக்கலன்னா இப்போ படிக்கலான்னு இருந்தோம் என்ன பண்ணுறது சரி விடு இன்னும் 4 சாப்டர் இருக்குல்ல அதில் பார்ப்போம் லெசன் 3 அண்ட் லெசன் 4 அதை நான் ஆன்லைன் நடத்திட்டு நினைக்கிறேன் நடத்திட்டேன் முடிச்சிட்டேன் அதை நீங்களே படிச்சுக்கோங்க அவன் மட்டும் தனியாக டியூஷன் போயிருப்பாப்பில் மச்சான் நீ கவலைப்படாத என்ன டியூஷன் படிக்கிறான் நான் விசாரிச்சு சொல்கிறேன் அந்த லாஸ்ட் 2 லெசன்ஸ் அதெல்லாம் நடத்தணும் அவசியமே இல்லை அது வெயிட்டேஜே கிடையாது ப்ளூ பிரிண்ட்ஸில் அது கொஷின்ஸே இல்லை அதனால் அதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க வராதுக்கெல்லாம் எதுக்கு அதை சாப்டர்லாம் வைக்கிறீங்க நான் போர்ஷன் முடிச்சிட்டேன் சிலபஸ் ஓவர் சரி இதுக்கப்புறம் என்னத்தை படிக்கிறது அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சதுனால நாளைக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அப்புறம் முக்கியமான விஷயம் நான்
சொல்லி கொடுத்த மாதிரி ஆன்சர் இருக்கும். ஏதாவது மிஸ் ஆச்சு அப்புறம் மார்க் வராது. அவ்வளோதான். ஏன்னா மார்க் விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சார் சார் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் கால் மீ ஓகே பாய். சார் எதுவுமே நடத்தும். ஆன்லைன் கிளாஸ் 2 வருஷம் ஜாலியாக ஓட்டிட்டீங்க சார். அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க சார். அப்படின்னா பெரிய கஷ்டப்பட்டுட்டீங்க. காலையில பல்லு விளையாடுமா குளிக்கிறமா சாப்பிடமோ இல்லையானே ஷார்ப்பா ஒவ்வொன்றுங்களும் ஆன்லைன் கிளாஸ் உட்காரணும். அப்படியே உட்காந்துல ஒரு வாட்டி அட்டன்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு கிளாஸ்க்கு தனியாக அட்டன்ஸ் எடுத்து அதில் தப்பி தவறி ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணல மொத்த மாதிரி குறைக்கிறீங்க. இதில் ஆன்லைன் கிளாஸ் யூனிஃபார்ம் தான் போடுறது புது ரூல்ஸ் வேறு. அம்மா பெரிய போர்டு நட்டினாலும் ஒன்றும் புரியாது. தம்மா துண்ட ஸ்க்ரீன் என்ன சார் புரியும். ஸ்கூல் நடக்கும்போது கூட வருஷத்தில் ஒரு தான் சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும். ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் நடக்குது வாரத்துக்கு ஒரு நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து சொந்த வீட்டில் இருந்தால் படுக்க முடியாமல் வளர முடியாமல் டிவி பார்க்க முடியாமல் படுற கஷ்டம் இல்லாமல் என்ன படிக்கிறேன் ஏன் படிக்கிறே தெரியாமல் ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் பிரசன்டேஷன் ஆன்லைன் எஸ்எம் ஆன்லைன் ஹோம் அதை இதுன்னு கொடுத்து அப்பாடா இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு கூட ரிலாக்ஸாக ஃப்ரீ ஃபயரோ பப்ஜி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலான்னு மொபைல் எடுத்து பார்த்தா 90% டேட்டா ஓவர். சரி 12 மணிக்கு டேட்டா வெயிட் பண்ணலான்னு பார்த்தா நைட்டில் வீட்டில் மொபைல் யூஸ் பண்ணலாம். பரவாயில்ல காலையில் எழுந்து பார்த்தாலும் எழுந்து பார்த்தா 9:00 மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் அசைன்மெண்ட்டு ஹோம் ஒர்க்கு டெஸ்ட்டு பேப்பர் ஒர்க்கு பிடிஎஃப் அது இதுன்னு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பார்க்க முடியாத உங்கள் முகத்தை தினமும் உட்காந்து க்ளோஸ் அப்பில் வெறிக்க வெறிக்க பார்க்கலாம் இருக்கேன். எவ்வளாது மூச்சு பிடிச்சி ரிலாக் பேச உங்கள் பேப்பர் கழிச்சு வளருது. சார் பொம்பளை பிள்ளைங்க கிளாஸ் எடுத்து சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. என்ன வச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் போதும் சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணுது. இப்போ அடிக்கிறேன் மொத்த தமிழ்நாடு கேட்க போக்க கேட்க போக்கே. சார் 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 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் நோட்ஸ் போர்டை பார்த்து எழுதுங்க. சொல்லம் வந்துட்டேன் நீங்கள் கொஸ்டின் கொடுங்க ஆன்சர் பண்ணதுனால இன்னைக்கு 6:00 வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் டியூஷன்ஸ். எப்பா நீங்கள் ரெண்டு பேர் கிளம்புங்க. கேர்ள்ஸ் நீங்களும் கிளம்புங்க. போயிட்டு வந்தா டே உட்காருங்கட. சார் லைட்டாக ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்கு சார். ஆமாண்டா சார் எனக்கும் தான் சார். அப்படியா சரிப்பா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் உட்காருயா. வேணாம் சார் வேணாம் சார் நாங்கள் இந்த பெஞ்சில் உட்காந்துக்கிறோம். ஒழுங்க படி. ஏண்டா ஸ்கூலுக்கும் டைமுக்கு வர மாட்டீங்க கிளாஸும் கவனிக்க மாட்டீங்க கொஷின் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க இம்போஷும் எழுத மாட்டீங்க. இப்பெல்லாம் படித்தா இப்படா பாஸ் ஆவீங்க. என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ஸா சொல்கிறாங்க எப்படி அடுத்த லாக்டவுனா என்னது அடுத்த லாக்டவுனா. இப்போவே என்ரோல் பண்ணுங்க. தேங்க்யூ பாய்.